நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு அமலாக்கத்துறை விசாரணையில் இருந்து தப்புவதற்காகவே கடவுளால் அனுப்பப்பட்டவர் என்று மோடி பேசி வருவதாக ராகுல் காந்தி விமர்சித்துள்ளார். பாரத் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹையர் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச் சென்னை அட்மிஷன்ஸ் ஓபன் ஃபார் பிடெக் பிஎஸ்சி அக்ரி பிஃபார்ம் நர்சிங் பாரமெடிக்கல் அண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கோர்சஸ். பீகார் மாநிலம் பாட்னாவில் INDIA கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து நடைபெற்ற பிரச்சார பொதுக்கூட்டத்தில் ராகுல் காந்தி மற்றும் ராஷ்டிரிய ஜனதா தலைவர் தேஜஸ்வி யாதவ் இணைந்து பங்கேற்றார்கள். அப்போது பேசிய ராகுல் காந்தி, இதுவரை அம்பானி, அதானி உள்ளிட்ட 22 பெயரை மோடி மன்னர்களாக மாற்றியதாகவும் அவர்களுக்காகவே மோடி செயல்பட்டு வருவதாகவும் குற்றம் சாட்டினார். மேலும் மோடி தன்னை கடவுளால் அனுப்பப்பட்டவர் என்று கூறிக்கொள்வது பற்றியும் அவர் விமர்சித்தார். நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு அமலாக்கத்துறை அதானி குறித்து மோடியிடம் கேள்வி எழுப்பும் போது கடவுள் சொல்லியே அதானிக்கு உதவியதாக சொல்லிவிடுவார் என்றும் ராகுல் காந்தி தெரிவித்தார். நாட்டை பிளவுபடுத்தும் வகையிலான பேச்சுக்களை மோடி தவிர்க்க வேண்டும் என்று தெரிவித்த ராகுல் காந்தி, பாஜக ஆட்சியில் எத்தனை இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு கொடுத்தார்கள் என்பதை மோடி சொல்ல வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். பாரத் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹையர் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச் சென்னை அட்மிஷன்ஸ் ஓபன் ஃபார் பிடெக் பிஎஸ்சி அக்ரி பிஃபார்ம் நர்சிங் பாரமெடிக்கல் அண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கோர்சஸ்.